شد. காட்சி இரண்டு, ராணியின் அந்தப்புறம். காட்சி மூன்று, அரசர் வருகிறார். மகாராணி, கேள்விப்பட்டேன், நமது அரசவையில் தனிபுரியும் பொன்னி இருந்து விட்டாலாமே. பாவம். என்னது, பொன்னியின் கணவன் பொன்னன் அல்லவா இருந்து விட்டான்? இல்லை இல்லை, பொன்னி இருந்ததாக பொன்னன் கூறியதால் அவனுக்கு 1000 பொற்காசு கொடுத்தேன். நீங்களுமா? நான்தான் 1000 பொற்காசு பொன்னியிடம் கொடுத்தேன். இருந்தது பொன்னிதான்? இல்லை, பொன்னன் தான். இல்ல, பொன்னிதான். இல்லை, பொன்னன் தான். சரி, குழப்பம் வேண்டாம், நமக்குள் சந்தேகம் வேண்டாம், நேரம் சென்று காணலாம். அப்படியே ஆகட்டும். காட்சி நான்கு, பொன்னி பொன்னன் வீடு. நடிப்போம்.
பணிப்பெண்கள் கூடவே வர்றாங்க. என்ன ஆச்சரியம், இருவருமே இருந்துள்ளார்களே. சரி, யார் முதலில் இருந்தார்களோ அவர்களுக்கு 2000 பொற்காசுகள் வழங்கப்படும். பொய் கூறுதல் கூடாது, பொய் கூறுபவர் நிச்சயம் ஒரு நாள் மாட்டிக்கொள்வார். இனி யாராவது பொய் சொல்லுவீங்களா? பொய் சொன்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும் போல இருக்கு. எங்க வீட்டுல பணம் எல்லாம் கிடைச்ச மாதிரியே தெரியலங்க.